வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். ரெட்மி தரப்புலேருந்து நோட் 11 சீரிஸ் சைனாவில் வந்து நவம்பர் மாதம் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. நிறையா லீக்ஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த வீடியோவில் நம்ம வந்து ரெட்மி நோட் 11 மற்றும் நோட் 11 ப்ரோட ஸ்பெக்ஸ் என்ன, என்ன ப்ரைஸில் சைனா லான்ச் ஆக போகுது, எப்போ இந்தியாவில் வரப்போகுது அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸ் பற்றியும் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம வந்து ரெட்மி நோட் 11 பற்றி வந்து பார்க்கலாம். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் 6.5 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் IPS LCD டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. நோட் 10 நம்மளுக்கு வந்து 60Hz ஆம்லெட் வந்து கொடுத்தாங்க. இங்கே மறுபடியும் 120Hz IPS LCD வந்து போகிறாங்க. இது ரெண்டுத்தில் நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க, உங்கள் கருத்துக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த ஃபோனில் ப்ராசர் பொறுத்த வரைக்கும் மீடியாடெக்கோ டைமென்சிட்டி 810 ப்ராசர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த ப்ராசர் வந்து பார்த்திங்கன்னா 6 நானோமீட்டர் ஆர்கிடெக்சரில் பில்ட் ஆன ஒரு ஆக்டாகோர் ப்ராசர், 5G ப்ராசர், 4 இல்லை 5 5G பேண்ட் சப்போர்ட் கொடுப்பாங்க அப்படின்னு வந்து ரூமர்ஸ் வந்திருக்கு. டைமென்சிட்டி 810 பெர்ஃபார்மன்ஸ் ஸ்னாப்ட்ராகன் 730Gக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக வந்து இருக்கும். கேமராஸ் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு அப்டேட் வந்து பண்ணுறாங்க. 50 மெகா பிக்சல் சாம்சங் மெயின் சென்சர் வந்து கொடுக்குறாங்க. அதுபோக 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைலன்ஸ், 2 மெகா பிக்சல் மேக்ரோ, 2 மெகா பிக்சல் டெப் சென்சர் வந்து கொடுக்க போகிறாங்க. ஃப்ரண்ட்டில் 16 மெகா பிக்சல் செல்ஃபி ஸ்னாப்பர் வந்து கொடுக்குறாங்க. சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் மோஸ்ட்டாக வந்து ஆண்ட்ராய்ட் 12 அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுப்பாங்க, மீவை வந்து போட்டு கொடுப்பாங்க. இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்டோரேஜ் கன்வெர்ஷன் வந்து வரப்போது. பேஸ் மாடலில் 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் வந்து கொடுக்குறாங்க. இது போக 8GB RAM 128GB ஸ்டோரேஜ், 8GB RAM 256GB ஸ்டோரேஜ் மாடலும் வந்து வரப்போகுது. 4GB RAM மாடல் பற்றி நம்மளுக்கு வந்து என்ன டீட்டெயில்ஸும் வந்து இல்லை. பேட்டரி பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் 5000 mAh பேட்டரி வந்து கொடுக்குறாங்க. 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. சார்ஜர் வந்து பாக்ஸ்லேயே இருக்க போகுது. நோட் 11 ப்ரோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் ஆம்லெட் டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. ஸோ லாஸ்ட் டெனில் கொடுத்த மாதிரி அதே டிஸ்பிளே உங்களுக்கு வந்து 800 Hz பிரைட்னஸ், கொரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷன் எல்லாமே வந்து இந்த டைமும் வந்து கொடுக்க போகிறாங்க. ப்ராசர் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் மீடியாடெக்கோட லேட்டஸ்ட் ப்ராசரான டைமென்சிட்டி 920 வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. இதுவும் வந்து ஒரு 5G ப்ராசர். நோட் 11 மாதிரி இங்கேயும் வந்து ஒரு 5 பேண்ட்ஸ்க்கு வந்து 5G சப்போர்ட் வந்து இருக்க போகுது. பட் ஏன் ஸ்னாப் ட்ராகன் ப்ராசர் விட்டு டைமென்சிட்டி ப்ராசர் போகிறாங்க அப்படின்னு வந்து எனக்கு தெரியல. இந்த ஃபோனில் கேமராஸ் பொறுத்த வரைக்கும் 108MP பிரைமரி சென்சர் வந்து கொடுக்க போகிறாங்க. இது போக வந்து உங்களுக்கு அல்ட்ரா வைட், மேக்ரோ, அப்புறம் வந்து டெப் சென்சர் வந்து கொடுப்பாங்க. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வந்து 16MP செல்ஃபி ஸ்னாப்பர் கொடுக்குறாங்க. சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்ட் 12 அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து மோஸ்ட்டாக வந்து போட்டு கொடுப்பாங்க. இந்த ஃபோனும் 3 கன்வெர்ஷன்லேருந்து வரப்போது. 6GB RAM 120GB ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் மாடல். இது போக வந்து 8GB RAM 120GB ஸ்டோரேஜ், 8GB RAM 256GB ஸ்டோரேஜ் மாடல்ஸும் வந்து வரப்போகுது. நோட் 11 ப்ரோ உங்களுக்கு வந்து ஹெட்ஃபோன் ஜாக் இருக்க போது. அது போக வந்து JBL டூன் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் வந்து கொடுக்குறாங்க. IP ப்ரொடக்ஷனும் வந்து லாஸ்ட் ஜென்ரேஷன் மாடல் மாதிரி வந்து இருக்கும். பேட்டரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 5000 mAh பேட்டரி வந்து கொடுக்குறாங்க. என்ன இம்ப்ரூவ் பண்ணுறாங்கன்னா 67W ஃபாஸ்ட் சார்ஜிங் ஃபஸ்ட் டைம் வந்து நோட் சீரீஸில் வந்து கொண்டு வர்றாங்க. ஸோ நோட் 11 ப்ரோவில் 67W ஃபாஸ்ட் சார்ஜிங் ப்ளஸ் 67W சார்ஜர் பாக்ஸ்லேயே வந்து கொடுக்க போகிறாங்க. ரெட்மி நோட் 11 வந்து சைனாவில் நவம்பர் மாதம் வந்து லான்ச் ஆகுது. ஸோ இந்தியாவில் மோஸ்ட்டாக வந்து ஜனவரி மாதம் வந்து லான்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் வந்து இருக்குது. இந்தியாவில் ப்ரைஸ் எப்பவுமே கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்கும். சைனா ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெட்மி நோட் 11க்கு அரௌண்ட் 13,000 பேஸ் மாடல் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ப்ரோ மாடல் நோட் 11 ப்ரோக்கு வந்து அரௌண்ட் 18,000 பேஸ் மாடல் ப்ரைஸ் இருக்கும் அப்படி வந்து எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் வந்து 14,000 ரெட்மி நோட் 11 மற்றும் ஒரு 18,000 நோட் 11 ப்ரோ வந்துச்சுன்னா நல்ல ப்ரைஸாக இருக்கும்னு வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் நினைக்கிறீங்க, உங்கள் கருத்துக்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனல் அடி வந்து பார்த்தீங்கன்னா iOS 14 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், ஐஃபோன் 13 ப்ரோ கேம் ரிவ்யூலாம் வந்து போட்டிருக்கோம். நீங்கள் செக் பண்ணால் லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ணிச்சுனா லைக் பண்ணுங்கள். அப்படியே ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.